வணக்கம். விஜயகுமார், ஜிவிஆர் சேனல். இன்று 11/9/2020 இன்று என்கிட்ட ஸ்டாக்காக இருக்கும் பூண்டோட விலை நிலவரங்கள் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் பட்டனை டச் பண்ணி வைங்க. நம்ம வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா வகையிலையும் நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ பூண்டோட விலை நிலவரங்கள் ஃபஸ்ட்டில் வந்து இமாச்சல் பூடு, அதுக்கடுத்து நாட்டுப்பூடு ஐட்டம், அதுக்கடுத்து பாம்பூடு, இதோட விலை நிலவரங்கள் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லும் விலை நிலவரங்கள் இன்று 11/9/2020 இன்று ஒரு நாள் மட்டும் செல்லுபடியாகும் என்பதையும், இந்த விலை நிலவரம் நிரந்தரம் கிடையாது, தினம் தினம் மாறக்கூடியது என்பதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விலை நிலவரம் தேனியில் வைத்து இந்த விலை நிலவரம் என்பதையும், கூடுதலாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது அப்படிங்கிறதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, இந்த வீடியோவில் நான் கூறும் விலைகள் பிடித்திருந்து உங்களுக்கு வாங்கி வைக்க கட்டுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சரக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரக்கு தேவைப்படும் பட்சத்தில் குயிக்காக உங்களுக்கு சரக்கு அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன். இதற்கடுத்து நேற்று நீங்கள் 10/9/2020 நேற்று நீங்கள் சொன்ன வியாபாரிகள் சொன்ன ஆர்டர் எல்லாமே நேற்றே லாரி சைட்டில் டெலிவரி கொடுத்தாச்சு. மேட்டூர் லாரி சர்வீஸில் டெலிவரி பண்ணுற வியாபாரிகளுக்கு மேட்டூர் லாரி சர்வீஸில் சரக்கு அனுப்பி வச்சாச்சு. அதுக்கடுத்து கேபிஎன் பார்சல் சர்வீஸில் சரக்கு அனுப்பி வைக்கிற வியாபாரிகளுக்கும் கேபிஎன் பார்சல் சர்வீஸில் அனுப்பி வச்சாச்சு. அதுக்கடுத்து தினசரி லாரி ரெகுலர் லாரி சர்வீஸில் அனுப்பி வைக்க வேண்டியதும் நேற்று எல்லாம் அனுப்பி வச்சாச்சு. நேற்று நீங்கள் சொன்ன ஆர்டர் எல்லாம் அவங்கவுங்களுக்கு நேற்று டெலிவரி புக் பண்ணி டெலிவரி லாரி செட்டுக்கு டெலிவரி கொடுத்தாச்சு. அது இன்றைக்கி சாயங்காலம் இல்லை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு சரக்கு உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, இதற்கு அடுத்து இப்போது தினம் தினம் ஒரு வாரமாகவே புது வியாபாரிகள் சரக்கெட்டு மெயில் பண்ணிகிட்ருக்கிறீங்க. தயவுசெய்து உங்கள் மெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணலை. ஏன்னா என்கிட்ட இப்போ வர்ற ஸ்டாக்கு எல்லாம் இப்போது என்னோடய ஆஃப்லைன் பிஸ்னஸ்லேயும் இப்போது யூடியூப் வழியாக வர வியாபார ஆர்டரும் நான் டெலிவரி கொடுக்கத்தான் சரியாக இருக்குது. எக்ஸஸாக எனக்கு ஸ்டாக் வரலை. வரும் வாரங்களில் ஸ்டாக் கூடுதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த நேரம் அப்போ தான் உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற முடியும், வேறு விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற முடியும். அதனால் கோச்சுக்கிடாதீங்க. இப்போ வர்ற ஸ்டாக்கு இப்போ உள்ள வியாபாரிகளுக்கு அனுப்பி வைக்க தான் கரெக்டாக வந்துட்டுருக்கு. இனி ஒரு வாரம் 10 நாளில் எனக்கு கூடுதல் ஸ்டாக்குகள் ரெகுலராக வர்றது மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு மெயில் பண்ணுற எல்லா வியாபாரிகளையும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சரக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக வழியை பார்க்குறேன். ஓகே ஓகே, இப்போது பூண்டோட விலை நிலவரங்கள் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இமாச்சல் பூடு கிரேடிங் பண்ணது வலைப்பையில் 30 கிலோ எடையாக இருக்குது. ஒரு கிலோ வந்து 220 ரூபா விலையாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து இமாச்சல் பூடில் 4A சைஸ் இருக்குது. 4A சைஸ் ஒரு கிலோ 200 ரூபா விலையாக போயிட்டுருக்கு. இதுவும் வலைப்பையில் 30 கிலோ எடையாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து இமாச்சல் பூடு 3A இருக்குது. 3A வந்து 185 ரூபா விலையாக இருக்குது. இதுவும் வலைப்பையில் 30 கிலோ எடையாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து இமாச்சல் பூடு டபுள்யூ இருக்குது. டபுள்யூ 160 ரூபா விலையாக இருக்குது. இதுவும் வலைப்பையில் 30 கிலோ எடையாக இருக்குது. அதுக்கடுத்து இமாச்சல் பூடு சிங்கிள்யே இருக்குது. சிங்கிள்யே 150 ரூபா விலையாக இருக்குது. இதுவும் வலைப்பையில் 30 கிலோ எடையாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கடுத்து இமாச்சல் பூடில் உதிரிப்பூடு இருக்குது. அது வந்து ஒரு கிலோ வந்து 150 ரூபா விலையாக போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்கடுத்து நாட்டுப்பூடு பிக் சைஸ் இருக்குது. பிக் சைஸ் வந்து 130 ரூபா விலையாக இருக்குது. அதுக்கடுத்து நாட்டுப்பூடில் அதுக்கடுத்த பிக் சைஸ் வந்து அதுக்கு மீடியம் சைஸ்னால் 120 ரூபா விலையாக இருக்குது. அதுக்கடுத்த குவாலிட்டி 100 ரூபாய்க்கும் 110 ரூபாய்க்கும் நாட்டுப்பூடு வெவ்வேறு சைஸில் இருக்குது. அதுக்கடுத்து நாட்டுப்பூடில் உதிரிப்பூடு அதாவது ரசப்பூடு இருக்குது. அது வந்து கிலோ வந்து 85 ரூபா விலையாக இருக்குது. இது வலைப்பையில் 40 கிலோ எடையாக இருக்குது. இதுக்கடுத்து பாம்பூடு இருக்குது. பாம்பூடில் ஒரே சைஸ் தான் இருக்குது. 145 ரூபா விலையாக இருந்துகிட்ருக்கு. இது வலைப்பையில் வந்து 40 கிலோ எடைகட்டி வச்சுருக்கோம். ஓகே, இந்த வீடியோ விலை நிலவரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்து நீங்கள் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோ விலை நிலவரங்கள் பிடித்திருந்து உங்களுக்கு யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சி நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ விலை நிலவரங்கள் பிடிச்சானா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண நன்றி, டிஸ்லைக் பண்ண சாரி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளைக்கு காலை சந்திப்போம். தேங்க்யூ.